பதின்ரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 7 வினா எண் 5 லலிதா வரையறை நிறுமம் ரூபாய் 10 வீதம் 30,000 நேர்மை பங்குகளை பொதுமக்களிடம் வெளியிட்டது. விண்ணப்பத்தின் போது ரூபாய் 2, ஒதுக்கீட்டின் போது ரூபாய் 3, மீதம் தேவைப்படும் போது செலுத்தப்பட வேண்டும். 50,000 பங்குகளுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இயக்குநர்கள் பின்வருமாறு ஒதுக்கீடு செய்தனர். 10,000 பங்குகளுக்கு விண்ணப்பம் முழுவதும் ஒதுக்கீடு, 35,000 பங்குகளுக்கான விண்ணப்பம் 20,000 பங்குகள், மிகுதி தொகை ஒதுக்கீட்டில் சரி செய்யப்படும். 5,000 பங்குகளுக்கு விண்ணப்பம் ஒதுக்கீடு இல்லை. அனைத்து தொகைகளும் முறையாக பெறப்பட்டன. ஒதுக்கீடு பெறும் வரையிலான குறிப்பேட்டு பதிவுகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மம் ஒரு மிகை ஒப்பம். இந்த மிகை ஒப்பத்தில் அந்த டைரக்டர் ரெண்டு முடிவு எடுக்கிறாங்க இயக்குநர்கள். என்னெல்லாம் அப்படின்னா, ஒன்று அதிகமாக பெறப்பட்ட தொகையை திரும்ப கொடுக்கறது. அதாவது இந்த சம்மல இந்த 5,000 பங்குகளுக்கான தொகைக்கு ஒதுக்கீடே பண்ணல அப்படின்னா அந்த தொகையை திரும்ப அந்த யாரு விண்ணப்பம் போட்டாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துடுறது. பின்னொன்னு, 35,000 பங்குகளுக்கு யாரு விண்ணப்பம் செய்திருக்காங்களோ அவங்களுக்கு 20,000 மட்டும் கொடுக்கறாங்க. பேலன்ஸா இருக்க 15,000 தொகைய ஒதுக்கீடு பணம் பெறும்போது அதை சரி செய்யறது. அப்போ நம்ம இந்த லெசன்ல சம் நம்பர் 3-4 தனித்தனியா பார்த்தத இந்த சம்ல மொத்தமா சேர்த்து பார்க்க போறோம். சொந்த சம எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல ஒதுக்கீட்டு வரவுள்ள குறிப்பேடு பதிவு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ எப்படி போடணும் அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம். வினா எண் 5, பேஜ் நம்பர் 258. இந்த சம்மல லலிதா வரையறை நிறுவனம் பங்குகளை வெளியிட்டு இருக்காங்க. அதிகமாக பெறப்பட்ட பங்குகளை விகித அளவு அடிப்படையிலையும் ஒதுக்கீடு செய்யறாங்க, திரும்பவும் அனுப்புறாங்க, ரெண்டுமே பண்றாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஒர்க் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒர்க் போடும்போது குறிப்பேட்டு பதிவுல நீங்க போடுறதுக்கு மிக எளிமையா இருக்கும், அதுக்காக தான் போட போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, விண்ணப்ப பணம், திரும்ப அனுப்பப்பட்ட பணம் எவ்வளவு, அது மிகுதியாக பெற்ற தொகை, ஒதுக்கீட்டில் எவ்வளவு சரி செய்யப்படுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போறது விண்ணப்ப பணம் பெற்றது. விண்ணப்ப தொகை பெற்றது, விண்ணப்ப தொகை பெற்றதுன்னு கூட எழுதிக்கலாம். நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக தான் விண்ணப்ப தொகை பெற்றது. எவ்வளோ நம்ம விண்ணப்ப தொகை பெற்றிருக்கோம் அப்படின்னா, 50,000 பங்குகளுக்கு விண்ணப்ப தொகை பெற்றிருக்கோம். ஸோ 50,000 × 2. ஒரு லட்சம். அடுத்ததா கழிக்க வெளியிட்ட பங்குகள். எவ்வளவு விண்ணப்ப வெளியிட்ட பங்குகள் எவ்வளவு வெளியிட்டு இருக்காங்கன்னா 30,000. அந்த வெளியிட்ட பங்குகள்ல விண்ணப்ப பணம் பெற்றிருக்கிறது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால அதே விண்ணப்ப பண தொகையை தான் நம்ம போடுவோம். 2 ரூபாய் வச்சு போடுறோம். ஸோ 60,000, 40,000. இந்த வெளியிட்டு அதிகமாக இருக்கிறதுல இப்ப 40,000 போக பேலன்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. அதாவது வெளியிட்ட பங்குகளுக்குள்ள விண்ணப்ப தொகை போக அதிகமா நம்ம கையில இருக்கும். இந்த அதிகமாக வாங்கப்பட்ட விண்ணப்ப தொகையில 5,000 பங்குகளுக்கு அவங்க எதுவுமே ஒதுக்கீடு செய்யல அப்படின்னா, அந்த 5,000 பங்குகளுக்குள்ள விண்ணப்ப பணத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க. இப்ப கழிக்க ஒதுக்கீடு செய்யப்படாத பங்குகள் எவ்வளவு அப்படின்னா, 5,000 பங்குகள், 5,000 × 2, 10,000. ஸோ 30,000. இந்த 30,000 என்ன அப்படின்னு சொன்னா, மிகுதியாக பெறப்பட்ட தொகை தான் இது. இதை ஒதுக்கீட்டில் சரி செய்யறதுக்கு மிகுதியாக பெறப்பட்ட விண்ணப்ப தொகை
ஒதுக்கீட்டிற்கு சரி செய்யப்பட வேண்டியது. உங்களை புரிகிறதுக்காக தான் எழுதியிருக்கேன். இது போடணுங்கிற கட்டாயம் இல்லை, ஆனால் இதை போட்டு போடும்போது குறிப்பேட்டில் போடக்கூடிய தொகை உங்களுக்கு தப்பு இல்லாமல் வரும். அதுக்காக தான் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எவ்வளோ ஒதுக்கீடு பணம் நம்ம பெறணும். ஏன்னா இது மிகுதியாக பெறப்பட்ட தொகையை ஒதுக்கீட்டுக்கு சரி செய்ய போகிறோம், அதனால் எவ்வளோ ஒதுக்கீட்டுக்கு பெறணும் அப்படிங்கிறது. அப்போ ஒதுக்கீட்டிற்கு பெற வேண்டியது, ஒதுக்கீட்டின் போது பெற வேண்டியது. இப்போ ஃபஸ்ட்டு ஒதுக்கீட்டு தொகை எவ்வளோ அப்படின்னு போட போகிறோம். ஒதுக்கீட்டு தொகை வெளியிட்ட பங்குகளுக்கான தொகை தான் நம்ம பெறுவோம், 30,000. ஒதுக்கீட்டு பணம் 3 ரூபாய் சொல்லியிருக்காங்க, 3 ரூபாய் வச்சு வாங்குவோம், அப்போ 90,000. அடுத்ததா கழிக்க மிகுதியாக பெற்ற விண்ணப்ப பணம். தொகை சரி செய்ய வேண்டியது. இந்த தொகை எது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்க 30,000 தான். ஸோ 30,000 போடுறோம். 60,000 இருக்குது. இந்த 60,000 மட்டும் தான் நம்ம ஒதுக்கீட்டின் போது பெறப்பெறோம். பெற வேண்டிய ஒதுக்கீட்டு தொகை இந்த கால்குலேஷன் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குறிப்பேட்டில் போடக்கூடிய தொகைங்கிறேன், இல்லைன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எந்த குறிப்பேட்டுக்கு எந்த தொகை அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இதை போட்டு காமிச்சிருக்கேன். இந்த சம பொறுத்தவரை விண்ணப்பத்தின் போது மட்டும் 4 குறிப்பேட்டு போடணும். 1, விண்ணப்பத்தொகை பெற்றது. விண்ணப்பத்தொகை பங்கு முதலுக்கு மாற்றியது. 3, திரும்ப நம்ம ஏற்றது வாங்கணுமோ அந்த விண்ணப்ப பணத்தை திருப்புறது, அதாவது ஒதுக்கீடு செய்யப்படாத பங்குகள்ங்கும் போது விண்ணப்ப பணத்தை திருப்பி கொடுக்கறது. 4, ஒதுக்கீட்டு அந்த மிகுதியாக இருக்கிற விண்ணப்ப தொகையை ஒதுக்கீட்டிற்கு மாற்றுவது. அடுத்தது ஒதுக்கீட்டுக்குள்ளே 2 குறிப்பேடை நார்மலாக போடணும். ஸோ என்னென்ன குறிப்பேடு போடணும்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குறிப்பேட்டிலையும் வரக்கூடிய தொகை என்ன. முதல் குறிப்பேட்டுக்கு 1,00,000, 2வது குறிப்பேட்டுக்கு 60,000, 3வது குறிப்பேட்டுக்கு 10,000, 4வது குறிப்பேட்டுக்கு 30,000, 5வது குறிப்பேட்டுக்கு 50,000, 6வது குறிப்பேட்டுக்கு 60,000. ஸோ இதுதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு குறிப்பேட்டுக்கும் வரக்கூடிய தொகை. ஸோ நான் இப்போ குறிப்பேடு போட போகிறேன். நார்மலாக நம்ம போடக்கூடிய குறிப்பேடு தான். ஸோ லலிதா வரையறை நிறுமம், லலிதா வரையறு நிறுமம், நிறும ஏடுகளில் குறிப்பேட்டு பதிவு. விவரம் பற்று வரவு. முதல் குறிப்பேடு வங்கி கணக்கு பற்று, பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு. விண்ணப்ப பணம் பெற்றது. ஸோ முதல் குறிப்பேட்டுக்கு எவ்வளோ தொகை சொல்லியிருக்கேன், 1,00,000, அதை இதில் கொடுப்போம். இரண்டாவது
பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று பங்கு முதல் கணக்கு வரவு விண்ணப்ப பணம் விண்ணப்பத்தொகை பங்கு முதலுக்கு மாற்றப்பட்டது இரண்டுக்குள்ளது ரூபாய் 60,000. ஏன்னா வெளியிட்ட பங்குகளை மட்டும் தான் முதலுக்கு மாற்றணும். மூன்றாவதா திருப்பி அனுப்பிய விண்ணப்ப பணம் பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு விண்ணப்ப பணம் திருப்பி கொடுத்தது மூன்றாவது குறிப்பிட்ட பதிவுக்கு ரூபாய் 10,000. நான்காவது குறிப்பிட்ட பதிவு பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று பங்கு ஒதுக்கீட்டுக்கு தானே இதை மாற்ற போறோம். அதனால அங்க பங்கு ஒதுக்கீடு விண்ணப்ப தொகை ஒதுக்கீட்டுக்கு சரி செய்வது தொகை நான்குக்கு என்ன போட்டிருக்கோன்னா 30,000. அடுத்ததாக உள்ள குறிப்பிட்ட பதிவு ஒதுக்கீடு பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று பங்கு முதல் கணக்கு ஒதுக்கீட்டு தொகை பெற வேண்டியது எவ்வளோ பெறணும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் 5வதுக்கு 90,000. ஆறாவது ஒதுக்கீட்டு பணம் பெற்றது வங்கி கணக்கு பற்று ஒதுக்கீடு பணம் ஆறாவது குறிப்பிட்டுக்கு 60,000. ஸோ இது அந்த சம்மோட ஆன்சர். முதல்ல அந்த ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்தெந்த குறிப்பிட்டுக்கு எந்த தொகை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு போடும்போது இங்கே தொகை போடும்போது எந்த குழப்பமும் வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த இதை போட்டிருக்கேன். இதை கண்டிப்பாக போடணும்னு இல்லை, ஆனால் போட்டு போட்டால் ஈஸியாக அந்த சம போடலாம். இது ரொம்ப ஈஸியான சம்மு. பார்த்த உடனே அப்படியே கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப ஈஸியான சம்மு. இது அந்த சம்மோட ஆன்சர். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.